ஷேக் அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது ஒரு மரணித்தவருடைய ஒரு மையத்தினுடைய செய்தி உறவினர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான விஷயம் என்று இரண்டு இருக்கிறது. இப்ப இந்த கண்களை மூடுவது, முத்தமிடுவது, முகர்ந்து பார்ப்பது, அழுவது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயம். நம்ம ஒரு ஜனாசா வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா முகத்தை திறந்துதான் பார்க்கணுமா, முத்தமிடத்தான் செய்யணுமா, முகர்ந்துதான் பார்க்கணுமா, அது வாஜிப் அல்லாது, அது ஒரு ஜாயிஸ். அது வந்து நெருக்கமான உறவுக்காரர்கள் சில பேர் விரும்பினால் செய்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து கொடுத்த வழிமுறை. ஆனால் அடுத்த ஒரு இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, அது உறவினர்கள் கட்டாயம் பேண வேண்டிய வாஜிபான ஒரு செய்தி. அது என்ன? அல் அம்ருல் அவ்வல், அந்த இரண்டு விஷயங்களில் முதலாவது விஷயம் என்பது அஸ்ஸபுரு வர்ரிதா பில் கத்ரி. அஸ்ஸபுரு வர்ரிதா பில் கத்ரி, பொறுமையை கடைபிடிப்பதும் விதியை கொண்டு பொருந்திக் கொள்வதும். நம்ம ஏற்கனவே நோயாளிகள் கடைபிடிக்க வேண்டியதுங்கிறதும் பார்த்தோம், அதுலேயும் இந்த செய்தி வரும். அது மரணித்தவர் அல்லது மரணிக்க போகிறவர், மரணத்தினுடைய படுக்கையிலே இருந்து கொண்டிருப்பவர், சரியா, மரணத்தை இன்னும் கொஞ்ச சில தினங்களில் அல்லது சில மணி நேரங்களில் அனுஷ்டிக்க போகிறவர் இறைவனுடைய விதியை கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும், அதை பொருந்திக் கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். அந்த விஷயம், அதாவது மரணிக்கக்கூடிய நபருக்கு மட்டுமல்லாத அந்த மரணிக்கக்கூடியவருடைய உறவுக்காரர்களும் என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொறுமை இல்லாத போதுதான் நம்ம என்ன செய்வோம், ஆத்திரம் பீரிட கோபத்தில் வெறுப்பில் வேண்டாத சில காரியங்களை செய்து விடுவோம். விதியை பொருந்திக் கொள்ளாத ஒரு தன்மை நம்மிடத்தில் இருந்து விட்டால் அங்க நம்ம என்ன செஞ்சிருவோம், அதாவது அல்லாஹுனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறத்தக்க வார்த்தைகளை எதையாவது பேசிவிடுவோம். நிறைய பேர் இன்றைக்கு கூட நம்முடைய வழக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கலாம். 40 வயதில் யாராவது மரணித்து விட்டால், 30 வயதில் யாராவது மரணித்து விட்டால், இதெல்லாம் மரணிக்கக்கூடிய வயசே இல்லை, ஐயோ பாவம், அல்பாயுசில் புட்டுன்னு போயிட்டாரு, இப்படி பேச ஆரம்பிப்பார்கள். இப்படியே பேச ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எங்கே போய் நிற்கும் தெரியுமா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு வந்து இரக்கமே இல்லை, நவுது பில்லா, கடவுளுக்கு இரக்கமே இல்லை, இந்த விதிக்கு இரக்கமே இல்லை, இந்த விதி வந்து அல்பாயுசில் ஒரு தூக்கிட்டு போயிடுச்சு என்றெல்லாம் என்ன செய்து விடுவார்கள், அறியாமையின் காரணத்தினால் கொஞ்சம் வரம்பு மீறிய வார்த்தை பிரயோகம் வந்துவிடும். அப்ப அதனால தான் இஸ்லாம் ஆரம்பத்திலேயே தர்பியத்தை தருகிறது. மரணிக்கிற நபருக்கே விதியை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிற போது, மரணித்தவருடைய செய்தி எனக்கு வருகிற போது நான் யாரு, நான் ஒரு 3வது நபர் அல்லது 2வது நபர். அப்ப எனக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, அதுல ஒரு பெரிய அளவிற்கு கலக்கம் வந்து இறைவன் கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அதற்கு ஷேக் அவர்கள் நூலாசிரியர் ஆதாரமாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அற்புதமாக கொண்டு வந்து நமக்கு சொல்கிறார்கள். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே வரக்கூடிய 155 முதல் 157 வசனங்கள். இதில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத். நாம் உங்களை ஓரளவிற்கு அச்சத்தால், பசியால், பொருளாதார இழப்பால், உயிர்களின் இழப்பால், விவசாயத்திலே அல்லது விளைநிலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தால் உங்களை சோதிப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அடியார்களை எப்படி சோதிப்போம் என்கிற அந்த சோதனைகளுடைய பட்டியல்களை போடுகிற போது ஓரளவு அச்சம், பசி, பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு, அதே போன்று விளைச்சல் நிலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்று சொல்கிறேன். இதில் உயிரிழப்பை கொண்டு சோதிப்பதுனா என்ன, என் உயிரை நான் இழந்து விட்டால் அது ஹலாஸ், அதனுடைய சோதனையை நான் உணரப்போவதே இல்லை. என் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்வது என்ன, என்னுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர்கள் இறக்கிற போது அது எனக்கு என்னது, ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அப்படிதான் என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாயோ தந்தையோ, கட்டிய மனைவியோ, பெற்றெடுத்த பிள்ளைகளோ, என்னை அரவணைத்த உற்றாரோ உறவினரோ, அல்லது எனக்கு வேலை வாங்கி கொடுத்த என்னுடைய பொருளாதாரத்திற்கு வழிகாட்டிய யாரோ ஒருவரோ, அல்லது எனக்கு பாடம் படித்து கொடுத்த ஆசிரியரோ, என்னுடைய முன்னேற்றத்திலும் என்னுடைய வளர்ச்சியிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தவரோ, வாடையிலும் கோடையிலும் எனக்காக ஆறுதலாக ஆதரவாக இருந்தவரோ, இப்படி யாராவது மரணித்து விட்டால் உண்மையிலே அந்த மரணம் அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் இருக்கும், சரிதானா? அப்ப ஆனாலும் அந்த இழப்பு அது இழப்பாக இருக்கிறது என்பதனாலதான் அல்லாஹ் அதை கொண்டு என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது என்ன செய்யணும், நபியே பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா
அவர்களுக்கு சோதனை ஏதேனும் வந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், இறைவனிடமே மீண்டு சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். உலாஇக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், நிச்சயமாக அவர்கள் மீதுதான் இறைவனுடைய அருளும் கிருபையும் உண்டாகிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இது ஒரு சம்பவம்.